இந்த பானையை கத்தியால குத்தி யாரு முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இதுதான் போட்டி. மாப்பிள ஆரம்பிக்க போறேன், சுட போறேன். ஒன்ன இல்ல மாப்பிள, போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சுட போறேன். சுடுங்க. சம்பந்தி மானமே போச்சு. மாலையா? டேய் யார் வாங்க போறதே? மணி ஆவது எங்க மாலையா காணோம்? என்னடா டேய்? என்னடா மாலை எங்கடா? யோ, இங்க வாயா. யாயா, மாலை இவ்வளவு நேரம் பொறுத்து வாங்கி வர்றியே? பூர்த்த நேரம் தவறி போனா என்னையா கதி? அவங்க ரெண்டு பேரும் கால் கடுக்க நிக்கறாங்களே. போனா போனா எடுத்து உட்கார்ந்து வேண்டியதா? அங்கேயே இருந்து கட்டி வாங்கி வந்தியா? அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா? இந்த மாதிரி எல்லாம் நீ பண்றதுனால தான் உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்ல. அரச்சி பாயா. ஆயே கையில வச்சுட்டு இங்க பேசிட்டு இருக்க போயா? இப்ப நம்ம உடுத்த நேரமா? அடச்சி போயா. ஐயோ, நான் ஒரு அறிவு கட்ட மாட்டேன். இந்தாங்க மாப்பிள மாலை, உங்களுக்கு ஒண்ணு பொண்ணு கொண்டு. மூணு முடிச்சு கட்டுறாரோ இல்லையோ, குப்பு குப்புன்னு போடுங்கயா, அள்ளி உடுங்கயா பூவ. ஐயோ, என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டாளே. குபேர வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சனே, ஆனா குப்பமேட்டுல போய் உட்கார்ந்துட்டானே. நாலு காசு வச்சிருக்கிறவன்லாம் என்ன பார்த்து சிரிப்பானே? அவனுக்கு முன்னாடி நான் எப்படி நிக்க போறேன்? ஆமா ஆமா, விருந்துக்கோ விழாவுக்கோ எந்த வீட்டுக்கு போனாலும் ஓஹோ குப்பத்தை சம்பந்தியான்னு உங்களை ஏளனமா பாப்பாங்களே. அதை நினைச்சாதான் என் உடம்பெல்லாம் கூச்சு. தோழில போறேன், தெப்பத்துல போறேன் நட்டு அப்பா அத்தா இல்லாத அனாத பயலோட அம்போன்னு போயிட்டாளே மாப்பிள்ள. எனக்கு அதை பத்தி கூட வருத்தம் இல்ல மாமா. அதை இருக்கிறாங்க, ஆனா உங்க புது மாப்பிள்ள இன்னைக்கு உங்க மக கைய பிடிச்சா நாளைக்கு உங்க மடியையே பிடிக்கவா. ஏன் மடியவா? எதுக்கு மாப்பிள? உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுன்னு. நல்லா கேப்பாத பங்கு. யார் அப்ப விட்டு சொத்து? நான் சுயமா சம்பாதிச்சது. தள்ளி காசு கூட கண்ணுல காட்ட மாட்டேன். என்ன துணிச்சிருந்தா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பீங்க. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு அண்ணக்காவடி பணக்கார விட்டு மாப்பிள்ளை ஆயிட முடியுமா? இந்த பாருமா, உனக்கு எனக்கு உள்ள சொந்த வந்த நேத்தோட அறந்து போச்சு. அனுபவிக்கலாம், எப்படி எப்படியோ வாழலாங்கிற எண்ணத்தோட நான் இங்க வரல. தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக
உங்க மகன் உங்களுடைய வாக்கு பெற விரும்பினா அதுக்காக தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட நான் பேச தயாராயிருக்கேன். என் குடும்ப கௌரவத்தை உடைச்செறிஞ்சிட்டு மரியாதை அவனை கூட்டிட்டு வெளியில போ. என்னங்க வரவேற்பு கிடைக்காத இடத்துக்கு வற்புறுத்தி உங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான்? வாங்க போல கமலி. உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிற உரிமை எனக்கு இருக்கிறப்போ அதை யார் தடுக்க முடியும்? ஓஹோ, அக்கா தங்கச்சிக்கு ஆரத்தி எடுக்க வந்திருக்கியா? அவங்க கெட்ட ஏட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச போல. வாமா உள்ள உன் புருஷனோடன்னு அவங்க ரெண்டு பேரையும் மனமாற கூப்பிடுங்கப்பா. நான் கூப்பிடலாம், அது நடக்கிற காரியமா? அப்ப நீங்க விலகிங்க. சாந்தி! அப்பா, இப்ப இந்த குடும்பத்துக்கு நான் மூத்தவ. எங்களை பெத்த தாய் உயிரோடு இருந்திருந்தா தம்மக என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அத மறந்து மன்னிச்சு இன்னைக்கு இவளை அள்ளி அணைச்சிருப்பாங்க. இப்ப அம்மா இல்ல, ஆனா அந்த ஸ்தானத்துல நான் இருக்கேன். உங்க மகளையும் மருமகனையும் மங்கள ஆரத்தியோட வரவேற்க நான் முடிவு பண்ணிருக்கேன். இத நீங்க தடுத்தீங்கன்னா இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க நான் கூட இருக்க மாட்டேன். தயவு செய்து உள்ள போங்க. மாமா, எல்லாமே எல்லை மீறி போச்சு, இனிமே விட்டுதான் பிடிக்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன தலைவலிய வச்சுட்டீங்க. எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் நடக்குதுன்னு நான் பார்க்கறேன். வாங்க. ஏன் கமலி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நான் இன்னொரு அடி எடுத்து வைக்கணுமா? தயவு செஞ்சு இங்க நடந்ததை எல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சிருங்க. இப்ப இந்த குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர், அந்த உரிமையோட வரவேற்கிறேன். வறுக்காதீங்க. ஆமாங்க, அப்பாவோட ஆத்திரத்துக்கு நம்மால பதில் சொல்ல முடியும், ஆனா அக்காவோட அன்புக்கு நாம கட்டுப்படாம இருக்க முடியுமா? இவன் கெட்ட கேட்டுக்கு கட்டு மெத்த பூ அலங்கார், இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ்வளவு அழகான முகம் நாளைக்கு கொஞ்சம் மாடி போயிடும் இல்லையா? எதுக்காக? ராத்திரி எல்லாம் நீயும் தூங்க போறதில்ல, அவரும் உன்னை தூங்க விட மாட்டார். அதனாலதான் பட்ல எடுத்து போட்டா மாத்திரம் போதாது. பாபா சேட்டங்க, இதோ கொண்டு வராங்க, கொண்டு போ வெளியே. போடா சீக்கிரம். அப்பா, ஏன் இப்படி அக்கிரமம் செய்யுங்க? ஆமா, எனக்கு கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி எல்லாம் செய்யணும். இந்த வர்மா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாதான். அப்பா, அவருக்காக நீங்க செய்யலைனாலும் உங்க மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்ய வேண்டாமா? என்ன கேட்டுக்கிட்ட கல்யாணம் செஞ்சா அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்ததே பெருசா. அப்பா, எனக்காக எதுவும் நீங்க பண்ணி தட்டுவோம். என்ன அவமானப்படுத்துறதா யாராவது நினைச்சா அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். கமலி, இதுக்கெல்லாம் நீ கண்கள் கட்டக்கூடாது. எதிர்ப்புக்கு மத்தியில சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு நீ கத்துக்கணும். என்னால உங்களுக்கு ஆனந்தமான இரவே அழகியோடு ஆரம்பிச்ச நல்லா. உங்க அப்பாவால கட்டை மெத்தையும் தான் கொண்டு போக முடிஞ்சது, ஒன்னு கொண்டு போக முடியலையே. எப்படி நம்ம ரெண்டு பேருக்காகவும் மகள் படுக்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னெல்லாம் கந்தர்வர்கள் மகள் படுக்கிறது தான் படுப்பாங்கன்னு கதையை சிந்திக்காங்க. இப்போ உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் கந்தர்வர்களாயிட்டோம். விடுங்க. முடியாது. அப்போ ராத்திரி எல்லாம் எப்படிதான் தூக்கிட்டு போறீங்களா? ஐயோ, பெரிய தப்பு இல்ல. இத பாருங்க, இப்படி எல்லாம் குடும்பத்தனம் செய்யக்கூடாது. நல்லா இருக்கே கதை. நம்ம போல உள்ளவங்க குடும்பத்தனம் பண்றதுக்காக தான் பெரியவங்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க தெரியுமா? அப்படியா? இப்ப என்ன செய்வீங்களா? கமலி, உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு வசதி பண்ணி விட்டுருக்கா பத்தியா? கட்டில் இருந்தா இப்படி விழுவியா?